அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குர்ஆனை நினைவுபடுத்துவார்கள். இருவருமாக திருக்குர்ஆனை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, குர்ஆனுக்கும் ரமலான் மாதத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. காரணம், இந்த ரமலான் மாதத்திலேதான் குர்ஆன் அருளப்பட்டது. பொதுவாக இந்த குர்ஆன் எந்தெந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டிருக்கிறதோ எல்லாமே மிக மதிப்பு வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, மிக ஏற்றத்திற்குரியதாக மாறிவிடும். இந்த குர்ஆன் அருளப்பட்டதின் காரணத்தினால்தான் இந்த ரமலான் மாதம் பெருமைப்படுகிறது. இந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவாக இருப்பதனால்தான் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதே ஆயிரம் மாதங்களை விட மிக சிறந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றான். எனவே மாதங்களிலே மிக சிறந்த மாதம் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதம் இவ்வளவு பெரிய சிறப்புக்கு உரியதாக மாறியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்ட ஒரே காரணத்தினால்தான். எனவேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே இதிலேதான் குர்ஆன் அருளப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சொந்தங்களே, குர்ஆன் என்பது சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களை ஏற்றத்திற்குரியதாக, சிறப்பிற்குரியதாக மாற்றுகிறது என்பதாக நாம் சொல்லுகின்ற அதே நேரத்தில், குர்ஆன் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த மனிதனுடைய அந்தஸ்தும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. நாளை மறுமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனை எழுப்பி அவனை குர்ஆனை ஓதுவாயாக என்று சொல்லுவான். அந்த மனிதன் ஓதிக்கொண்டே இருப்பான். எந்த வசனத்திலே அவன் நிறுத்துகிறானோ அதுதான் அவனுடைய அந்தஸ்துக்குரிய இடமாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸின் கருத்து நமக்கு தெரிவிக்கிறது. எனவே 100 வசனங்களை ஒரு மனிதன் மரணம் செய்திருந்தால் அவனுக்கு 100 அந்தஸ்துகள் கிடைக்கும். 200 வசனங்களை அவன் மரணம் செய்திருந்தால் 200 அந்தஸ்துகள் அவனுக்கு கிடைக்கும் என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்தாகும். எனவே அன்பு சொந்தங்களே, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம் குர்ஆனை எடுக்கிறோம், சில நேரங்களிலே ஓதுகிறோம், அதிகமாக குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக ஆகிறோம், இரவு நேரங்களிலே குர்ஆனை ஓதி அதிக நேரம் நின்று வணங்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். ஆனால் ரமலான் மாதம் முடிந்துவிட்டால் குர்ஆனை மூடி வைத்து விடுகிறோம், குர்ஆனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களைப் போல மாறிவிடுகிறோம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரை சிறந்த நண்பனாக இருக்கக்கூடியது இந்த குர்ஆன் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு நிகரான ஒரு சிறந்த நண்பன் ஒரு மூமினுக்கு யாருமே கிடையாது. எனவே குர்ஆன் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய தீர்வை அல்லாஹ் அந்த குர்ஆனின் மூலம் வைத்திருக்கின்றான். ஏழ்மைகள் விரட்டப்படுகின்றன, கவலைகள் விரண்டு ஓடுகின்றன, பலாய் முசீபத்துகள் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன, எல்லாமே இந்த குர்ஆனுடைய செழிப்பின் காரணத்தினால் என்பதை விளங்க வேண்டும். எனவேதான் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் இந்த குர்ஆன் என்பதை அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே குர்ஆனின் மூலம் நாம் பரக்கத்தை பெற வேண்டும், இந்த ரமலானை சிறப்புப்படுத்த வேண்டும். வரக்கூடிய காலங்களிலும் இந்த காலத்தை பயிற்சி காலமாக மாற்றி வரக்கூடிய காலங்களிலும் இந்த ரமலானின் மூலமாக இந்த குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய, மறுமையில் அஹ்லுல் குர்ஆன் என்பதாக அழைக்கப்படுவார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரிய குர்ஆனுடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.